ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெங்காயம் பூண்டு சேர்த்தாமல் ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ் அரைச்சி வச்ச ஐயங்கார் ஸ்டைல் பிசிபெல்லா பாத் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப மணமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. காய்கறிகள் எல்லாமே இந்த பிசிபெல்லா பாத்தில் குழஞ்சி வந்துடும். அதனால குழந்தைங்களுக்கும் கொடுத்தோம்னா அவங்க காயெல்லாம் எடுத்து வைக்க முடியாது, காயோடு சேர்த்து சாப்பிட்ருவாங்க. இதுக்கான மசாலாஸ் இது தான். இதை வச்சு தான் நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ் அரைக்க போகிறோம். இதை நான் மசாலா வறுக்கும்போது நான் உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட்டுங்கிறத நான் சொல்லிடுறேன். காய்கறிகள் எந்த காய்கறிகள் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், அவரைக்காய் சேர்க்கிறேன். தக்காளி பழம் 4 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்தணும், வறுத்த வேர்க்கடலை சேர்த்த மாட்டாங்க. அதனால் பச்சை வேர்க்கடலையும் 1 கைப்பிடி முந்திரி தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் நான். இதில் வேர்க்கடலைக்கு பதிலாக பச்சைப்பட்டாணி, கொண்டக்கடலை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஸ்ப்ரவுட்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1 கிளாஸ் அரிசி, 1 கிளாஸ் பருப்பு சேர்க்க போகிறேன். சாம்பார் பருப்பு இருக்கு இல்லைங்களா, துவரம் பருப்பு, அதை தான் சேர்க்க போகிறேன். வேறு எந்த பருப்பும் நான் இதில் சேர்க்கலை. 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் பருப்பு. அரிசி வந்துட்டு நான் நார்மல் சாப்பாட்டு பொன்னி அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன். பச்சரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லையா நம்ம பாயில்டு ரைஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசி, 1 கிளாஸ் பருப்பு, டோட்டலாக 2 கிளாஸ் இல்லைங்களா. 2 கிளாஸுக்கு 6 கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறேன். அரிசி பருப்பு ரெண்டையும் நல்லா கழுவிட்டு வந்துடலாம். கழுவிட்டு இதில் 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா 1/4 கிலோ பருப்பு, 1/4 கிலோ அரிசி, மொத்தமாக 1/2 கிலோ. நீங்கள் வந்துட்டு எவ்வளோ நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அதுக்குண்டான அளவு தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளையும் இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை வேர்க்கடலையும் இது கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மூடி போட்டு அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாமே நல்லா வேக விடணும். 5-6 விசில் தாராளமாக கொடுக்கலாம். குக்கரில் அரிசி பருப்பு எல்லாமே நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நம்ம சைடில் வந்துட்டு பிசிபெல்லா பாத்துக்கு மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கும். அரிசி பருப்பு வேகிறதுக்குள்ளாலேயே நம்ம இங்கே மசாலா ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. பிசிபெல்லா பாத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸு வந்து இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நம்ம மசாலா ஃப்ரெஷ்ஷாகவும் பண்ணி வைக்கலாம். இல்லையா, உங்களுக்கு பிசிபெல்லா பாத் மசாலா வந்துட்டு கடையில் செப்பரேட்டாக விற்கிறாங்க இல்லையா, அதை வாங்கியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் நல்ல வாசமாக இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்து கடலைப்பருப்பு பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், நல்லா வறுத்துருவோம். இது பார்த்திங்கன்னா 2 பட்டை லவங்கம், 1 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அடுத்தது கொஞ்சம் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், கொத்தமல்லி விதைகள் இருக்கு இல்லைங்களா அது வந்துட்டு 1-2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வரமிளகாய் பார்த்திங்கன்னா நான் காரம் கம்மியாக செய்கிறதுனால 1-5 மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 10-12 மிளகாய் கூட நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க. நம்ம தனியாக மிளகாத்தூள் எதுவும் சேர்த்த போகிறதில்ல, அதனால நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 1-5 பீஸ் வந்துட்டு நான் இந்த தேங்காய் போட்டிருக்கேன், கொப்பரை தேங்காய் இருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் எள், 1 ஸ்பூன் கசகசா போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியிருப்போம். அவ்வளோதான். லியான் ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டாரு. இப்போ மசாலா வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். கடாயில் நெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம்.
இப்போ முந்திரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தக்காளி பழம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் இந்த பிசிபில்லாபாத் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் ஒரு டைம் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம், வேணுங்கும் போது போட்டுக்கலாம். நம்ம ஒன் டைம் பண்ணும்போது தான் கொஞ்சம் வந்துட்டு டைம் அதிகமாக எடுக்கும். நீங்கள் பவுடர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேணுங்கும் போது செஞ்சுக்கலாம், ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப பொடியாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கோஸ்தராக பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கூட இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது காலையில் டக்குன்னு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸுக்குமே இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கிட்டேன், பெருங்காயம், கொஞ்சமாக உப்பு, 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்மளோட அரிசி பருப்புமே வெந்துருச்சு, விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளே பாருங்கள், நம்ம பவுடரும் ரெடி பண்ணிட்டோம், இந்த மசாலாஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டு பிசிபெல்லா பாத்துக்கு பேஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். நம்ம பவுடர் நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பவுடரையும் இது கூடயே சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், பருப்பு, அரிசி, காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த பிசிபெல்லா பாத்தில் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு எல்லாமே நல்லா கொழஞ்சி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், காய்கறிகள் கூட நல்லாவே கொழஞ்சி இருக்கும். இங்கே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இந்த பிசிபெல்லா பாத் தான் எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இங்கே இருக்கவங்க எடுத்துக்குவாங்க. நம்ம மதியானம் லஞ்சுக்கும் வச்சு சாப்பிட்லாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேணும் இல்லை லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகணுனாலும் இதை நீங்கள் தாராளமாக செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ உப்பு வந்துட்டு நம்ம முன்னாடி கொஞ்சமாக தான் போட்டிருந்தோம், ஒரு முறை நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கலாம். மசாலாஸ் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இது கூடயே சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தலைகளையெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு இருக்கனால ஆறும்போது கெட்டி ஆகிடும், அதனால் நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. கெட்டியாக இருக்குன்னா நீங்கள் 1 கிளாஸ் இல்லைனா 2 கிளாஸ் தண்ணி இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆ சொல்லுங்கள். Channel subscribe. Bye. Bye.